ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏலத்தில் ரொம்ப நிறைய பணம் கொடுத்து வாங்கின சில பொருட்களை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதிக விலை கொடுத்து வாங்கின பொருள் நிறையவே இருக்குது, ஆனால் நான் இந்த வீடியோவில் சில பொருட்களை பற்றி மட்டும் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரும் டைட்டானிக் மூவி பார்த்துருப்போம். ஸோ அதில் ரோஸ் ஜாக்கை ஃபஸ்ட் டைம் கப்பலில் மீட் பண்ணும்போது ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் மட்டும் 2012 நடந்த ஒரு ஏலத்தில் $330,000 விற்றுருக்காங்க. நம்மள எத்தனை பேருங்க ரிஸ்ட் வாட்ச் கட்டுவோம்? ஆனால் இங்கே சிலர் அப்படிப்பட்ட ரிஸ்ட் வாட்சை மட்டுமே $31 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஜினோவாவில் நடந்த ஒரு ஏலத்தில் நவம்பர் 2019 அப்போது இந்த வாட்சை $31 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுன்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி எவ்வளோ ரிச் லுக் கொடுக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பெண்டன்ட் பற்றி தான். பார்க்கவே எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் இதோட விலையை கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவீங்க. 2018 நடந்த ஒரு ஆக்ஷனில் இந்த பெண்டன்ட்டை $32 மில்லியன் வாங்கியிருக்கு. இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்க அந்த பேர்ல் வந்து ஃப்ரான்ஸ் குயினோடது. இது வரைக்கும் ஏலத்தில் அதிக காசு கொடுத்து வாங்கப்பட்ட கார்னா இந்த ஃபெராரி கார் தான். ஸோ இந்த 1962 இந்த ஃபெராரி காரை வந்து August 2018 அப்போது $48.4 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்க்க போகிறது இந்த விண்டேஜ் லைக்கா கேமரா பற்றி தான். இந்த கேமராவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணதில் மொத்தம் 25 கேமராஸ் தான் டெஸ்டிங்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கேமரா. ஸோ இந்த பர்டிகுலர் கேமராவை ஆஸ்திரியாவில் நடந்த ஒரு ஏலத்தில் $2.8 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க.